இந்த வீடியோவில் நாம் இந்தியன் ரயில்வேயோட கேன்சலேஷன் சார்ஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து எப்படி இந்த லாபத்தை பெறாங்கன்னு பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம், இந்தியன் ரயில்வே வந்து 19,000 கோடி வந்து லாபம் அடைஞ்சிருக்கு இ டிக்கெட்டில் கேன்சலேஷன் மற்றும் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் மூலமாக. இப்போ வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பிடிக்கிறாங்க, அதை பற்றி நம்ம லிஸ்ட் பை லிஸ்ட்டாக பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஒவ்வொரு பெர்சனுக்கும் உள்ளது. இப்போ ஏசி ஃபஸ்ட் கிளாஸ்னால் ஒரு டிக்கெட்டு 240 ரூபாயும், ஏசி 2 டயர்னால் 200 ரூபாயும், ஏசி 3 டயர்னால் 180 ரூபாயும் பிடிக்கிறாங்க. இது வந்து 180 ரூபா வந்து ஏசி சேர்க்காருக்கும் உண்டு, ப்ளஸ் ஏசி எக்கனாமி இருக்கும் உண்டு. தேர்ட் ஏசி எக்கனாமினா சைடு சைடில் இருக்கிற 2 பேர்த்துக்கு பதிலாக வந்து 3 பேர்த்துக்கு இருக்கும், அதுதான். இப்போ வந்து ஸ்லீப்பர் கிளாஸுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 120 ரூபாயும், செகண்ட் கிளாஸில் புக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 60 ரூபாயும் வந்து கேன்சலேஷன் சார்ஜுக்காக பிடிக்கிறாங்க. இப்போ வந்து 48 மணி நேரம் முதல் 12 மணி நேரத்துக்கு இடையே வந்து நம்ம வந்து ட்ரெயினை வந்து கேன்சல் பண்ணோம்னா நம்ம டிக்கெட்டுக்கு வந்து ஒவ்வொரு டிக்கெட்டுக்குமே 25% வந்து கேன்சலேஷன் சார்ஜ் வந்து பிடிக்கிறாங்க. இப்போ கேன்சலேஷன் டைம் வந்து 12 மணி நேரத்துக்கு குறைவாகவும் 4 மணி நேரத்துக்கு அதிகமாக, அதாவது நம்ம சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கள அந்த நேரம் தான் 4 மணி நேரம், அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்து நம்ம கேன்சலேஷன் பண்ணோம்னா டோட்டல் அமௌண்ட்டில் வந்து 50% வந்து எடுத்துக்கிடுவாங்க. இது வந்து ஒவ்வொரு டிக்கெட்டுக்குமே தான். இப்போ நீங்கள் 10 பேர் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்குமாகவே அந்த 50% அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதனால தான் இந்தியன் ரயில்வேக்கு கேன்சலேஷன் மூலமாக அதிக அமௌண்ட் கிடைக்கிது. இப்போ நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நோ ரீஃபண்ட், அதாவது முழுமையாக அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாது, எல்லா அமௌண்ட்டுமே இந்தியன் ரயில்வேக்கு தான்.